கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் உதறி தள்ளியவரான புனித ரோச்சே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரியவர்களை, நற்கரணை ஆண்டவரை நமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தெருக்களிலும் வீதிகளிலும் நண்பராக பவனியாக அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த நற்கரணை ஆண்டவரை பற்றி புனித ஆண்டனி மரிய சக்காரியா குறிப்பிடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது முன்னால் வந்தால் எந்த அளவு வணக்கமும் ஆராதனையும் புகழும் கொடுக்கின்றோமோ அதே அளவு வந்தனையும் வணக்கமும் ஆராதனையும் நற்கருணை நாதருக்கு செலுத்தப்பட வேண்டும் என்று. அப்படிப்பட்ட நற்கருணை பவனியை நாம் வெற்றிகரமாக முடித்திருக்கின்றோம். புனித ரோச்சனுடைய திருவிழாவின் உச்சகட்டத்தை எட்டியிருக்கின்றோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, பதவிகளை உதறி தள்ளியவரான புனித ஆரோக்கிய நாதரே. ரோச்சை பற்றி உங்களுக்கு அதிகமான வரலாறுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். திருச்சபையின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் நூற்றாண்டிலே பிறந்த ஒரு மனிதர். அந்த காலகட்டத்தில் தான் திருச்சபை மோசமாகி நாசமாகி போய்கொண்டிருந்தது. ஆனால் இடையிடையே ஒரு சில புனிதர்கள் தோன்றி திருச்சபையை சரியான பாதையில் அழைத்து சென்றார்கள். அந்த காலகட்டத்தில் உருவான மெண்டிக்கன் என்ற துறவர சபை அமைப்புகள் பல்வேறு உருவாகின. தெரியும், திருச்சபையின் வரலாறு 3 வகையான துறவு வாழ்வை பற்றி பேசும். திருச்சபையின் வரலாறு 1 ஸ்டெபிலிட்டி, 2 நொபிலிட்டி, 3 மொபிலிட்டி. இதில் இந்த மொபிலிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 2 வகை துறவர சபைகள் தான் புனித டொமினிக்கன் துறவர சபை, பிரான்சிஸ்கன் துறவர சபை, கார்மல் துறவர சபை. இவைகள் மெண்டிக்கன் என்று அழைக்கப்படுவார்கள், அல்லது இவர்களை மொபிலிட்டி என்று அழைப்பார்கள். இதிலே பிரான்சிஸ்கன் துறவர சபை ஏராளமான புனிதர்களை கொடுத்திருக்கிறது. அந்த பிரான்சிஸ்கன் துறவர சபையிலே 3 சபையை, பொது நிலையினருக்கான சபையை தேர்ந்து கொண்டவர் புனித ரோச். இவருடைய தந்தை ஆளுநராக இருந்த காரணத்தினால் இவரை ஆளுநராக இருக்க கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் இவர் எனக்கு அந்த பதவி தேவையில்லை என்று மறுத்துவிட்டார். செனேட்டர் என்ற உயர்ந்த பதவி இவருக்கு வழங்கப்பட்ட பொழுது எனக்கு அந்த பதவி தேவையில்லை என்று குறிப்பிட்டார். அந்த உள்ளூர் பகுதியிலே இவர் குறிப்பிட்ட மக்களின் செல்வாக்கு பெற்றவராக இருந்த காரணத்தினால் இவரை குறிப்பிட்ட இடத்திற்கு, அன்று மிகவும் உயர்வான ஒரு பதவியாக கருதப்பட்ட செனேட்டர் என்ற பதவியும் கவர்னர் என்ற பதவியும் உயர்ந்ததாக இருந்த அந்த நிலையிலே அவர்கள் அந்த பகுதியின் மினிஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய, முக்கியமான தலைவர் என்ற அழைக்கப்படக்கூடிய பதவியை இவருக்கு கொடுக்க ஆசைப்பட்டார்கள். ஆசைப்படவில்லை, வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார். அன்புக்குரியவர்களே, எதற்காக இன்று மக்கள் பதவியை விரும்புகின்றார்கள்? முதல் கேள்வி, ஏன் 1 உங்களுக்கு பிரதமராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? 1 பிரதமராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன். பதவி ஆசை மனிதனுக்கு இருக்கிறது. பதவி என்பது பணத்தை சம்பாதிப்பதற்கு, புகழை சம்பாதிப்பதற்கு, செய்த தவறுகளிலிருந்து தண்டனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்த பதவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. யாரை பார்த்தாலும் அந்த நைஸ் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் தான் பங்கு பேரவை தலைவர், ஃபாதர் வெரி குட், ஃபாதர் நான் இந்த பதவியில் இருக்கேன், ஃபாதர் நான் இந்த பொறுப்பில் இருக்கேன், ஃபாதர் வெரி குட். ஒரு புகழை கொடுக்கக்கூடிய, ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய, பணத்தை சம்பாதிக்க வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய, எல்லாவற்றையும் தாண்டி
நமக்கென்று ஒரு தனிப்பட்ட சிறப்பை கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஒன்றாக பதவி காட்டப்படுகிறது. பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தண்டிக்கப்பட்டதாக வரலாறு மிக மிக குறைவு. கொலை கூட பண்ணுவாங்க, கொலை பண்ணியாவது அதில் தப்பிச்சிருவாங்க. பல இடங்களில் பார்த்துருக்கோம், முக்கியமான ஃபைல்ஸே அந்த பதவியில் இருக்கும்போது காணா போன வரலாறு நமது நாட்டிலே உண்டு. இன்னும் சொல்லணும்னா, ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினில் ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்ட நாடு இந்த நாடு. ஆமாம், நடந்த சம்பவம். ட்ரெயினில் இருந்து கோடிக்கணக்கான பணத்தை அவர்கள் திருநாள் எப்படி வெளியே உள்ளே ஆள் இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? இந்த பதவி என்பது பல நேரங்களிலே பொருள் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே, யார் பொருளுக்கு ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்று கடவுள் சொல்லுகின்றார். அன்புக்குரிய இறை மக்களே, இப்படி வின்சென்ட் ஃபெரர் குறிப்பிடுகின்றார், இன்று பல அநேக துறவிகள் தரித்திர வார்த்தை பாட்டை, ஏழ்மை வார்த்தை பாட்டை உச்சரிப்பதாக பெருமைப்படுகின்றார்கள். ஆனால் அதனால் வரக்கூடிய அந்த ஏழ்மை என்ற வார்த்தை பாட்டை பின்பற்றுவதால் வரக்கூடிய துன்பங்களையும் அவமானங்களையும் வெறுக்கின்றார்கள். கடவுள் மிகப்பெரிய பணக்காரராக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய மாமன்னனாக, பேரரசராக பிறந்திருந்தால் அவர் மேல எவனாட்டு கை வச்சிருப்பானா? எவனாட்டு ஒருத்தன் கை வச்சிருக்க முடியுமா? சிலுவையை தூக்கி அவர் முதுகில் வைத்திருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. பரிசேயர்கள் நெருங்கி இருக்க முடியாது, சதுசேயர்கள் கேள்விகள் கேட்டிருக்க முடியாது, மறைநூறு அறிஞர்கள் எதையும் எதிர்த்து பேசியிருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் மனிதனை மீட்க வேண்டுமென்றால் ஏழையாக பிறந்தால் மட்டுமே முடியும் என்பதை உணர்ந்த காரணத்தினால் அவர் மன்னனாக பிறக்கவில்லை, ஏழை ஒரு ஏழை பெண்ணிடம் பிறந்த மனிதராக உருவானார். புனித ரோச்சை பொறுத்த மட்டிலே, இந்த பதவி இருந்தால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ, எதையெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அவை அனைத்தையும் அவர் துறந்தார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அப்பா ஆளுநராக இருந்த காரணத்தினால் அதனால் அவரிடம் ஏராளமான செல்வங்கள் இருந்தன. அவருக்கு தெரியும் அது வெறும் செல்வம் மட்டுமல்ல, சாபமும் பாவமும் என்று. பல்வேறு நேரங்களிலே இந்த பதவிகளை அநியாயமாக பயன்படுத்தி பணம் பொருள் சம்பாதிக்கின்ற பொழுது அவர்கள் சொத்து என்று, அவர்கள் செல்வம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனோடு சேர்ந்து பாவமும் ஒட்டிக்கொள்கிறது. இந்த பாவத்தை தான் கட்டிக்கொள்ளக்கூடாது என்ற விருப்பத்தில், என்ற ஆசையில், என்ற முடிவில் அவர் அந்த அனைத்து சொத்துக்களையும் பிரான்சிஸ்கன் துறவர சபையின் மூன்றாவது அமைப்பிற்கு எழுதி வைத்தார். இது பிடிக்கல யாருக்கு? அவங்க மாமாவுக்கு பிடிக்கல. தனக்கு கொடுத்தா கூட நல்லா இருந்திருக்கும், போயும் போயும் அங்கே போய் கொடுத்துட்டானே. அப்பொழுதே அவருக்கு கோபம் வந்தது. இது அதே நேரத்திலே சிறை அதிகாரியாக நியமிக்கக்கூடிய பொறுப்பு இவருக்கு கிடைக்கப்பட்ட பொழுது அதை தன்னுடைய மாமாவுக்கு கொடுக்கின்றார். ஆளுநர் பொறுப்பையும் மாமாவே வைத்துக் கொள்ள வேண்டும் சொன்ன அவர் இந்த சொத்துக்களை கொடுத்த உடனே மாமாவுக்கு பகை உண்டாயிற்று. தெரியும், அதை அவர் குறிப்பிடுகிறார். பல இடங்களிலே அவர் குறிப்பிடுகிறார், சொத்துக்களையும் சுகங்களையும் பதவிகளையும் நாம் இழக்கின்ற பொழுது பல்வேறு வகையான இடர்பாடுகளை நான் ஏற்க வேண்டியதும், அதை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இதன் அடிப்படையிலே அப்போது இருந்த பல நபர்கள் இறக்கக்கூடிய பிளேக் நோய் காரணமாக அமைந்த காலகட்டம் அது. தெரியும், பிளாக் டெத்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஆங்கிலத்திலே, பிளாக் டெத். 13ஆம் நூற்றாண்டிலே கிட்டத்தட்ட 30 விழுக்காட்டு மக்கள் ஐரோப்பாவில் இறந்தார்கள். பிளாக் டெத், இவரும் பிளாக் டெத்தில் தான் சாவுறார். 30 விழுக்காட்டு மக்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். அவ்வாறு பாதிக்கப்பட்ட பொழுது பெரும் பொறுப்பில் இருந்தவர்கள், அரசவையிலோ ஆளுநராகவோ அமைச்சர்களாகவோ இருந்த பல நபர்கள் ஏழைகள் நோயாளிகள் இருந்த இடத்திற்கு செல்லவே இல்லை. ஏனெனில் அவர்கள் நீண்ட காலம் வாழ ஆசைப்பட்டார்கள், நோய் நொடி இல்லாமல் வாழ ஆசைப்பட்டார்கள்.
Karno, Padavioda, Yurkuno, Vala Vendaman Badarkaga. Anal, Iver, Padavie Vendam, and the Sotukle Vendam into Kuria and the Karnathinal, Narkarnai Andavare, Yelamakalukum, Arimuga, Padatum, Vidamage, Iver, no Yaligalai, Teddy Chandru, Avergaluku, Ardal Kotata. அவர்களை சந்தித்தார் அவர்களை தேற்றினார் அப்பொழுது அவருக்கு பிளேக் நோய் வந்தது பிளேக் நோய் வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா அவரை ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போடுறாங்க தெரியும் தனக்கு இந்த நோய் வந்தால் இப்படி நடக்கும் என்று அவருக்கு தெரியும் தெரிந்தும் அவர் அதை மனம் உவந்து ஏற்றுக்கொண்டார் ஆடம்பரமான உடை ஆடம்பரமான உணவு அவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் கடவுள் அவரை கைவிடவில்லை வனத்து சின்னப்பருக்கு காகம் உணவு கொடுத்தது வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட 90 வயதுக்கு மேல இருந்தார் காட்டுக்குள்ள போய் வாழ்ந்தார் அவருக்கு காகம் உணவு கொடுத்தது இவருக்கு யார் உணவு கொடுத்தா நாய் உணவு கொடுத்தது நன்றியுள்ள நாய் உணவு கொடுத்தது அதனால இவருடைய திருவுருவச்சுருவத்தை பார்த்தோம் என்றால் ஒரு ரணம் கீழே இருக்கும் நாய் நக்கிக்கிட்டு இருக்கும் ஏன்னா புண்ணு வந்ததுக்கு அப்புறம் மனிதர்கள் இவரை விட்டு ஓடி போனார்கள் ஆனால் அந்த நாய் ஒவ்வொரு நாளும் போய் சாப்பாடும் தண்ணியும் கொண்டு வந்து கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லி உணவு உண்ட காலத்தில் அவர் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார் இந்த பதவிகளை இழந்த அவர் மீண்டும் குணமாகி வீட்டுக்கு வருகின்ற பொழுது இவன் ஒற்றன் என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறான் உளவாளி என்று இவருக்கு முத்திரை குத்தப்படுகிறது அதனால்தான் அநியாயமாக சிறை கைதிகளாக மாறியவர்களின் பாதுகாவலர் என்று புனித ரோச் அழைக்கப்படுகின்றார் சிறை கைதிகளின் பாதுகாவலர் புனித மேக்ஸிமிலியன் கோல்பே ஆனால் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு யாரெல்லாம் சிறை கைதிகளாக அல்லது தண்டனைக்கு உள்ளாகின்றார்களோ அவர்களின் பாதுகாவலர் என்று புனித ரோச் அழைக்கப்படுகின்றார் உள்ள போயாச்சு அவர் மறைந்த வாழ்வு வாழ்ந்தார் யாருக்குமே தெரியாது வெளிப்படுத்தவே இல்லை அவர் இறப்பு கூட வெளியில் தெரியாத அளவு தான் இருந்தது அந்த அளவு சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டார் தன் ஆளுநர் மகன் என்பதையோ அல்லது மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் என்பதையோ இவர் ஒரு பொழுதும் வெளிக்காட்டவே இல்லை அதன் காரணமாக இவனை கொண்டு போட்டா யாரும் கேட்கிற ஆள் இல்லை அநாத பெயர் என்று சொல்லி கடுமையான வேதனைக்கு இவர் உட்படுத்தப்பட்டார் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இவருடைய மாமா யாருக்கு சொத்தை எழுதி வைத்தாரோ யாருக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தாரோ யாருக்கு அதிகமாக சிபாரிசு செய்தாரோ அவரும் அவருடைய உறவினர்களும் இவரை சிறையிலேயே வைத்து ஏராளமான சித்திரவதைக்கு உட்பட்ட காலத்தில் இவர் பிளாக் டெத் காரணமாக கருப்பு இறப்பின் காரணமாக இந்த உலகத்தை விட்டு சென்றார் அன்புக்குரிய இறை மக்களே இவர் பதவி எதற்கு இருக்கும் அவை அனைத்தையும் இவர் பயன்படுத்தவில்லை எதெல்லாம் பதவினால என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்ப்போம் இவருடைய வாழ்வு நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன இயேசு சொல்லுகின்றார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம்முடைய சிலுவைகளை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் இன்னைக்கு எதையெல்லாம் நம்ம சிலுவையா நினைக்கும் இவர் எதையெல்லாம் சிலுவையா நினைச்சார் அன்புக்குரியவர்களே இந்த பதவியினால் அதிகமாக மனிதன் ஆசைப்படக்கூடியது எது என்றால் பணம் பணம் இருந்தால் தான் மதிப்பா மனுஷன் வேலை பார்க்க தட்டியிருந்தா உங்களுக்கு மரியாதை பணம் சம்பாதிக்க தட்டியிருந்தா இந்த உலகத்தில் மரியாதை பணம் சம்பாதிக்க முடியலைன்னா இந்த உலகத்திலே மரியாதை கிடையாது யாரும் மதிக்க மாட்டார்கள் பக்கத்தில் உள்ளவங்க பேசக்கூட மாட்டார்கள் ஆனால் இவர் அப்படி பணத்தை விரும்பாத அந்த சூழலிலும் இவரை பல நபர்கள் அன்பு செய்தார்கள் அதற்கு அடிப்படை காரணம் அடுத்தவர்களுடைய சிலுவையை இவர் சுமந்து சென்றார் நெஞ்சில கடைசி வரைக்கும் சிலுவை இருந்துச்சு இரண்டு காரணங்கள் சொல்கிறார்கள் ஒன்று பிறப்பில் இருந்த அந்த சிலுவை இவர் வளர வளர அதுவும் சேர்ந்து வளர்ந்து கொண்டே வந்தது அதனுடைய அடையாளம் என்னவென்றால் இவருடைய வாழ்வில் துன்பங்கள் அதிகமாக வந்தது எதையெல்லாம் இவர் பெரிய பெரிய பொறுப்புகளை இழந்தாரோ அது இன்னொரு துன்பத்தை உண்டாக்கக்கூடியதாக இருந்தது தெரியும் இவருக்கு தெரியும் இந்த நிலை வரும் என்று தெரியும் அதை இவர் ஏற்றுக்கொண்டார் அதற்காக தனக்கு கிடைத்த சிறிய பணத்தையும் இவர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்க கொடுத்து விட்டார்
ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் பணத்திற்காக சொந்தங்களை வெகு தொலைவில் வைக்க ஆசைப்படுகிறோம். ஒரு பிள்ளைகிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கு நல்ல புருஷன் உனக்கு வேணுமா அல்லது சம்பாதிக்க பிழைக்க தெரிஞ்ச புருஷன் வேணுமான்னு கேட்டேன். என்ன சொல்லியிருப்பா இந்த பொண்ணு, உனக்கு நல்ல புருஷன் வேணுமா அல்லது பிழைக்க தெரிஞ்ச புருஷன் வேணுமா? இன்னைக்கு பிழைக்க தெரிஞ்சாலும் இப்படி ஏமாத்தி பித்தளட்டம் பண்ணாம இன்னைக்கெல்லாம் பிழைக்க முடியாது. எந்த துறையை எடுத்தாலும் சார், எந்த பிசினஸ் எடுத்தாலும் ஏமாத்துதான். ஏமாத்துல வாயில போய் வரலைன்னு வச்சுக்கிறீங்களே, இது ஒப்பேறாது. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, பிழைக்க தெரிஞ்ச புருஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் ஃபாதர். ஆனால் புனித ரோஜ் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், வாழ்க்கை நெறி என்னவென்றால், பணத்திற்காக சொந்தங்களையும் உறவுகளையும் இழந்து விடாதீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் சொத்துக்காக பக்கத்து வீட்டில் பேசாமல் இருக்காங்க, அண்ணன் தம்பி பேசாமல் இருக்காங்க, அக்கா தங்கச்சி பேசாமல் இருக்காங்க, தாய் புள்ள பேசாமல் இருக்கு, அண்ணனுக்கே அவ்வளத்தையும் கொடுத்துட்டாங்க. அண்ணனோட பொண்டாட்டி அண்ணன் சொல்லக்கூடிய வார்த்தை, மனைவி கணவனை பார்த்து சொல்லக்கூடிய, உங்க அண்ணனை நம்பி இப்படியே போய்கிட்டு இருந்தீங்களாக்கும், நானும் உங்க பிள்ளைகளும் நடுத்தருவில் தான் நிற்கணும். எல்லாத்தையும் நீங்க அண்ணன் கொண்டு போயிருவாரு, அண்ணன் கொண்டு போயிருவாரு, அண்ணன் பார்த்துக்குவாரு, நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நானும் நான் வாக்கப்பட்ட பாவத்துக்கு, நானும் உங்களுக்கு பிறந்த பாவத்துக்கு என் பிள்ளைகளும் நடுத்தருவில் தான் நிற்கணும். பணத்தை யாரெல்லாம் செல்வமாக கருதுகின்றார்களோ அவர்கள் சொந்தங்களையும் உறவுகளையும் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். நற்கரைநாதர் உறவினுடைய அடையாளம், நற்கரைநாதர் அன்பினுடைய அடையாளம், நற்கரைநாதர் பாசத்தின் அடையாளம். ஆனா இன்னைக்கு செல்வம்னு எதை நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பணத்தை பொருளை செல்வமாக நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே செல்வம் எதுவென்றால் சொந்தங்கள் தான். சொந்தங்களுக்காக பணத்தை இழக்கலாம், பணத்திற்காக சொந்தங்களை இழந்துவிடக்கூடாது. புனித ரோஜ் நமக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்றால், பணம் நம்முடைய வாழ்வில் முக்கியமாக இருந்தாலும் அதை தாண்டி மனித மாண்பும் மனித உறவும் இன்று தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது ரோஜ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம், உங்களுடைய சிலுவைகளை நீங்கள் தூக்கி கொள்ளுங்கள். பதவியில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, காலுக்கு அழகான செருப்பு, அழகான ஆடை, அழகான அழகு சாதன பொருட்கள், அதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் வெளியவே வரமாட்டாங்க. வெளியே வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவும் பயன்படுத்துவாங்க, பயன்படுத்தக்கூடியது. இன்று இந்த பதவி பணம் காரணமாக பல நபர்கள் தங்களை அழகு உள்ளவர்கள் என்று காட்ட ஆசைப்படுகின்றார்கள். நீ ரொம்ப அழகா இருக்க சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்க, சூப்பர் அப்படின்னா போதும், உன் முகம் ரொம்ப அழகா இருக்கு. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஊர்ல உள்ள ஃபேர் லெவல் எல்லாத்தையும் எடுத்து முகத்துல அப்பிடுவாங்க, தங்களை அழகாக காட்ட ஆசைப்படுகின்றார்கள். புனித லீமா ரோஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆகஸ்ட் மாசம் 23 அவருடைய திருவிழா. அழகு பதுமை, முகம் ரோஜா மலர் போல இருக்கும், ஆனால் இவர் ஒருபோதும் அழகுக்காக ஆசைப்பட்டவர்கள். அந்த முகத்தை பார்த்து நிறைய பேர் கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டாங்க, அவருடைய முகத்தை பார்த்து பல நபர்கள் திருமணம் முடிக்க ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது அவர் நினைத்தது, இந்த முகம் பல நபர்களுடைய உள்ளங்களை கெடுத்திருக்கிறது, ஆன்மாக்களை தவறான வழியில் அழைத்து சென்று இருக்கிறது, இவ்வளவு முகம் இவ்வளவு அழகா இருக்கிறதுனால தானே எல்லாரும் விரும்புகின்றார்கள். இல்லை, இந்த முகம் கடவுளுக்கு சொந்தமானது, இது மனிதர்களுக்கு சொந்தமானதல்ல, இந்த உடல் கடவுளுக்கு சொந்தமானது. மிளகு பொடி எடுத்து கன்னத்துல தேய்ச்சான், மிளகு பொடி என்ன பண்ணணும் தெரியும், முகத்தை கருத்துரும், கற்க வச்சு. ஆனா இன்னைக்கு நாம எவ்வளவு அழகு சாதன பொருள் எல்லாம் மார்க்கெட்ல வெளிநாட்டுல வர்றதுக்கு முன்னாடி இங்க ஆன்லைன்ல புக் ஆயிரும், வந்துகிட்டே இருக்கு. ஆன்லைன் வியாபாரம் மட்டும் 82 தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு ஆன்லைன் வியாபாரம் மட்டும் அழகு சாதன பொருள் மட்டும் குறிப்பிடுகிறேன். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்விலே பல நேரங்களிலே நாம் தவறான வாழ்விற்கு அழைத்தவர்களை அழைத்து செல்லக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அல்போன்ஸ் அம்மா தெரியுமா, இந்தியாவிலே வாழ்ந்து இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே இறந்த முதல் புனிதை, அவங்க பேர் அன்னக்குட்டி. அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம், கால் அவ்வளோ அழகாக இருக்கும்,
இந்த காலை பார்த்து நிறைய பேர் கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டோன்னே இந்த கால்கள் எனக்கு உரியதல்ல, இது கடவுளுக்கு உரியதுன்னு சொல்லி சுண்ணாம்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்க சுண்ணாம்பு கலவாய்க்கில் ஒன்று காலை கொடுத்துட்டார். அதனால வரைக்கும் அழகு கால் அழகு கால்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்த பல நபர்கள் சி இந்த காலா நிம்மதி பெருமை சுட்டார்கள். அப்பா நிம்மதி, காலில் லேசாக வெடிப்பு வந்துட்டு என்ன செய்கிறோம், ஏதாட்டும் ஒரு மறந்து. ஆனால் அந்த கால் எங்கே போகுது, யாரை தேடி போகிறது, எந்த இடத்திற்கு போகிறது, அதை பற்றி நாம் கவலைப்படுகின்றோமா? உறவுகளை தேடி போகின்றதா அந்த கால்கள், உண்மையான அன்பை தேடி போகின்றதா அந்த கால்கள், உண்மையான உறவுகளை உணர்வுகளை தேடி போகின்றதா? புனித ரோஜ் உறவுகளையும் உணர்வுகளையும் உண்மையான உள்ளங்களையும் தேடி சென்றார். மூன்றாவதாக ரோஜ் நமக்கு தரக்கூடிய பாடம், உங்களுடைய வாழ்வில் நீங்க தப முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தபம் பண்ணா அது சாமியாருக்கு மட்டும்தான், ஆனால் முதல் முறையாக தப முயற்சிக்கு சொந்தக்காரராக விளங்கிய பிரான்ஸ் நாட்டில் இருந்த பிறந்த முதல் மனிதர் இடைப்பட்ட காலத்திலே ரோஜ் மட்டுமே. அவருடைய வாழ்விலே அந்த அளவு தப முயற்சிக்கு இடம் கொடுத்தார். பல நாள் சாப்பிடவே மாட்டார், குறிப்பாக தவக்கால நேரங்களில் அவர் உணவு உண்பது கிடையாது முதலாவதாக, இரண்டாவதாக அவர் அதிகமாக பேசுவது கிடையாது, மூன்றாவதாக அவர் அதிகமான நேரத்தை இறையியல் கருத்துக்களோடு குறிப்பாக நல்ல புத்தகங்களையும் விபுலியத்தையும் அடிக்கடி வாசித்துக் கொண்டிருப்பார். நாம் கடவுளுக்காக எவ்வளவு நேரம் செலவிட, ஒரு நாளைக்கு 24 நேரம் எவ்வளவு நேரம் கடவுளுக்காக நாம் செலவிடுகின்றோம்? நற்கர்ணர் வீதிகளில் அழைத்து வைத்திருக்கின்றோம், நமது உள்ளத்தில் அவர் தொடர்ந்து இருக்க நாம் முயற்சி எடுக்கின்றோம். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நேரத்திலே புனித ரோஜ் நமக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்விலே பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான். யார் வந்து கேட்ட பெரிய பெரிய கார்டினல்ஸ், பெரிய பெரிய ஆளுகள்லாம் வரும்போது அவர் தலையில கை வச்சு ஜெபித்து குணப்படுத்தக்கூடிய ஆட்டம், ஆனால் வெளியே சொல்லாத நிறைய இது லெஜண்டரியாகவே போயிட்டு, இவரத வெளியே சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்க. அந்தனியாருக்கு வசீகுரா புத்தகம் மட்டும் வராது இருந்திருந்தால் அவரோட புதுமையை நிறைய வெளியே தெரிஞ்சிருக்காது. இவருக்கு எழுதுறதுக்கு ஆள் கிடையாது, இவருக்கு பேக்ரவுண்ட் கிடையாது, செத்ததே தெரியாது, அனாதைய செத்ததுனால யாருமே தெரியல. கிட்டத்தட்ட 200 கழித்து அவருக்கு புனிதர் பட்டமே கொடுக்காங்க. இவர் மறைந்த வாழ்வு நடத்தினார், யாருக்குமே தெரியாது. ஒரு அதிகமான அளவு விளம்பரம் இல்லாத அமைதியான வாழ்வு நடத்தினக்கு நாம் ஒரு சின்ன செயலை செஞ்சோம்னா எவ்வளவு பீத்திக்கிறோம், எவ்வளவு பெருமைப்படுகிறோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறேன், உங்களுடைய வழக்கை செய்வது கிடக்க இருக்கு. இவங்க அப்பா ஆளுநராக இருக்கும் பொழுது 20 அவங்க அப்பா இவர் இருக்கும்போது அப்பா இறந்து போயிறார். கிட்டத்தட்ட 18 இருக்கும் பொழுது அவர் ஆளுநராக இருக்கும்போது இவர் செய்த செயல்கள் ஏராளம் என்று சொல்கிறார்கள். அதிகமான அளவு 18 கிட்டத்தட்ட 2 அந்த பொறுப்பிலே தந்தை இருந்த காலகட்டத்தில் அதிகமான நலன்கள் இவர் செய்தார் என்று சொல்கின்றார்கள். அது யாவும் எழுதப்படவில்லை, அது விரும்பவில்லை. இவர் உதவி செய்தது கூட பிறருக்கு தெரியாமல் மறைவாக செய்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அடுத்து புனித ரோஜ் நமக்கு தரக்கூடிய பாடம் என்னவென்றால், எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய பிறருக்காக ஜபிக்கக்கூடிய உள்ளத்தை இவர் கேட்கின்றார். தெரியும் இவர் யாரெல்லாம் வணங்குற, எபிஸ்கோப்பன் அந்த பிரிவினைசர் இவரை பாதுகாவலராக ஏற்றுக்கொண்டிருக்கார். சுவிட்சர்லாந்து நாடு பிரசபை பிரோட்டஸ்டன்ட் பிரிவினை சபையை கொண்ட நாடு, ஆனால் இவரை பாதுகாவலராக வைத்திருக்கின்றார்கள். இவருடைய கல்லறை வெனிசு கரியில் இருக்கிறது இத்தாலியில், ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரர்கள் இவருடைய கல்லறைக்கு அதிகமாக வருகிறார்கள். ஒரே காரணம், இவர் அவர்களை மன்னித்தார். சிறையில் இருக்க பொழுது யாரெல்லாம் இவருக்கு எதிராக குற்றம் செய்தார்களோ வெளியே சொல்ல, அப்போ சொல்ல யார்ட்டையும் வெளியே சொல்லிடாத, தயவு செய்து வெளியே சொல்றது, அவர்களை மன்னித்தார், அவர்களை ஏற்றுக்கொண்டார். அது குறிப்பாக அவருக்கு வேண்டும் என்று தவறு செய்தவர்களை இவர் மன்னித்தார். இறுதி காலகட்டத்தில் இறக்கின்ற பொழுது கூட இவர் பல நபர்களை மன்னிக்கக்கூடியவர் இருந்தார். சிறையிலிருந்து இவரால் மனம் திரும்பிய பல நபர்கள் பிற்காலத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் அதிகமான நூல்கள் 16 பின்னால் தான், சேசபியார் வந்ததுக்கு பின்னால் தான் இவருடைய வாழ்வு வெளியே தெரிய ஆரம்பித்தது. அதற்கு வரை இவருடைய வாழ்வு வெளியே தெரியவில்லை. இறுதியாக புனித ரோஜ் நாம்
கற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய பாடம் என்னவென்றால், புதிய சிந்தனைகளை புதிய முயற்சிகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு யாருடைய திருவிழா? இன்னைக்கு யாருடைய திருவிழா? செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி யாருடைய திருவிழா? சரியா சொன்னீங்கன்னா ஒரு பரிசு. புனித பீட்டர் கிளாவருடைய, சேசு சபையை சார்ந்த புனித பீட்டர் கிளாவருடைய திருவிழா. இவர் ஏன் இன்னைக்கு இவ்வளவு ஃபேமஸா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னா, சேசு சபை அடிமை வியாபாரத்தை விரும்பி நடத்திய காலத்தில் அடிமை வியாபாரத்திற்கு எதிராக பாடுபட்டு சேசு சபையாரால் புறக்கணிக்கப்பட்ட நபர். சேசபைட்டு நிறைய அடிமைகள் இருந்தாங்க, வரலாறு சொல்லுகிறது. சேசபை அடிமைகளை அதிகமாக கொண்டிருந்த துறவர சபை. ஏன்னா ராஜாக்களுக்கு, அரசர்களுக்காக, அரசர் குடும்பத்தில் இருந்த மன்னர்களுக்காக, இளவரசர்களுக்காக தொடங்கப்பட்ட சபைதான் சேசபை. பிற்காலத்தில் அதனுடைய வாழ்வு மாறிய, பிரான்சிஸ் போர்ஜியா வந்த அப்புறம் அந்த நிலை மாறுகிறது. அப்பொழுது அல்போன்ஸ் ரோட்ரிக்ஸ் என்ற சேசபை துணை சகோதரர், நீங்கள் அடிமைகளை மீட்பதற்காக நீங்கள் போராடுங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். சேசபை உங்களை கேவலப்படுத்தினாங்க, காரி இது பண்ணாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அதுபோல புதிய புரட்சி சிந்தனைகளை கொண்ட புனித ஆரோக்கியநாதர் ரோச், அவருடைய சொந்தக்காரர்களாலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் அவமானப்படுத்தப்பட்டார். வித்தியாசமான சிந்தனைகளை சொன்னார். பொதுநிலையினரும் புனிதராகலாம் சொன்னவர் இவர்தான். பொதுநிலையினர் மற்ற மக்களுக்காக, குறிப்பாக திருநிலையினருக்காக ஜபிக்கலாம் சொன்னவர் இவர்தான். இது எல்லாவற்றையும் தாண்டி பொதுநிலையினர் தங்களுடைய சொத்துக்களை அதிகமாக ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், ஏழைகளிடம் அதிகமாக அன்பாக இருக்க வேண்டும், ஏழைகளுக்கு அதிகமான உதவி செய்ய வேண்டும், நோயாளிகளுக்கு அதிகமான பணத்தை நாம் செலவிட தயங்கக்கூடாது, இப்படிலாம் கருத்து சொன்னதுனால சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள், பெரிய பெரிய பொறுப்புல இருந்த பல நபர்கள் இவருக்கு எதிரிகளாக மாறி போனார்கள். தெரியும், இவருக்கு தெரியாமல தெரியும் இப்படிலாம் நடக்கும். தெரியும், இதெல்லாம் சொன்னோம்னா பண உள்ளவன், பதவி உள்ள நம்மள சும்மா விட மாட்டான்னு இவருக்கு தெரியும். ஆனால் துணிச்சலாக சொன்னார், கொஞ்சம் கூட பயப்படவில்லை, துணிச்சலாக சொன்னார். அதனால் இறுதி காலகட்டத்தில் பல்வேறு துன்பங்களை இவர் சுமக்க வேண்டும். இவருடைய நெஞ்சில் இருந்த சிலுவை எந்த அளவு வளர்ந்து கொண்டே வந்ததோ அதுபோல இவருடைய வாழ்வு கடைசி வரை வளர்ந்து கொண்டது. ஆனால் அந்த சிலுவையை அடுத்தவங்க மேல இறக்கி வைக்கல, இவரே சுமத்து சென்றார். அதன் காரணமாகத்தான் இவர் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்த பொழுது இவரை கண்டுபிடிச்ச கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிடக்கூடாது, தயவு செய்து வெளியே சொல்லிவிடாதீர்கள், ஏன்னா ஜெயிலை நாசம் பண்ணிடுவாங்க. அவ்வளவு பெரிய, மிக பெரிய பிரசித்தி பெற்ற மனிதர் இவர், அவ்வளவு பாப்புலரான ஆள். இவர் பேரை மட்டும் சொல்லி, அப்பா பேரை மட்டும் சொன்னா அந்த ஜெயிலே நாசம் பண்ணியிருப்பாங்க. அந்த நிலை வந்துவிடக்கூடாது, இதோடு முடிஞ்சிடணும். தவறு செய்தவர்கள் நான் மன்னிக்கிறேன், விஷயத்தை வெளியே சொல்லிடாதீங்க, தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள், நான் மனதார மன்னிக்கின்றேன். அதுல குறிப்பா எபிஸ்கோபன் என்ற துறை பிரிவினை சபை சகோதரர்கள் தான் இவருக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுத்தவங்க. அவர்களை நான் மன்னிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன், தயவு செய்து அவர்களை நீங்கள் துன்புறுத்தி விட. அந்த விஷயம் வெளி தெரிஞ்சுன்னா நிறைய பேரோட உயிருக்கு சேதம் வரும். நான் ஒருத்தன் செத்து போயிடுறேன், நான் ஒருத்தன் அதற்காக இறக்கிறேன், நான் ஒருத்தன் அநியாயமாக அதற்காக சாகிறேன் என்று தன்னுடைய உயிரை சிறையில் தெரிந்தும் கொடுத்த வல்லல் புனித ரோஜ். அன்புக்குரியவர்களே, மறையுறையினுடைய இறுதி கட்டத்திற்கு நான் வந்துவிட்டேன். நான் காலத்தின் அருமை கருதி, உங்களுக்கு தெரியும் நான் பயங்கரமான மோசமான ஆள். வீஜி சாமி மாதிரி நல்லதும் கிடையாது, நான் அம்மலஞ்சாமி மாதிரி நல்லதும் கிடையாது, உங்கள் பெரிய சாமி சின்ன சாமி மாதிரி நல்லது கிடையாது. நான் பொல்லாத சாமி, பேச ஆரம்பித்தா முடிக்க மாட்டேன். அரை மணி நேரம் வரையிற வச்சா ஒன்றரை நாள் வச்சு இழு இழுக்கக்கூடிய ஆள். தெரியாதனமாக உங்கள் சாமியார் கொடுத்துட்டேன். இதில் பெரிய கொடுமை என்னென்னா, இந்த தலைப்புக்களை எல்லாம் கொடுத்த படுவாவி நான் தான். இறுதியில், இறுதி நாளாகிய இன்று எனக்கு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் புனித ரோஜ் கற்றுக் கொடுத்த பாடங்களை எப்படி நாம் வாழ்வாக்க போகிறோம் சிந்தித்து பார்ப்போம். திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக, பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அடுத்தவர்களுக்காக கொஞ்சமாவது தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? மூணே மூணு பேர் தான் அடுத்தவர்களுக்காக அனாவசியமாக, அடுத்தவர்களுடைய வாழ்விற்காக சிறையிலே உயிரை கொடுத்த நபர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் மட்டும் சொல்கிறேன், அநியாயமாக நோயை வாங்கி கொண்ட புனித அலாசியஸ் கொன்சாகா,
ஒரு வார்த்தை கூட இந்த நோய் யார்கிட்டருந்து வந்துச்சு அவரை திட்டவில்லை. அவர் நற்கரணையை கொண்டு போறார் நோயாளிகளுக்கு, கொடுக்குற இடத்துல இவருக்கு பிளேக் நோய் வந்துட்டு, அவருக்கு அந்த நோய் வந்துட்டு, ஆனால் ஒரு வார்த்தை கூட புனித அலாசியஸ் கொன்சாகா அந்த நோய் யாரிடமிருந்து வந்ததோ அந்த தொற்றுக்கு காரணமானவர்களை அவர் வெறுக்கவில்லை, அசிங்கப்படுத்தவில்லை, திட்டவில்லை, அவர்களுக்காக ஜெபித்தார், கடவுளுக்கு நன்றி சொன்னார். அதுபோல ரோச் இந்த நோய் வந்தவரை யார் காரணமாக இருந்தாரோ அவருக்காக ஜெபித்தார், அவரை இறுதி வரை அன்பு செய்தார், நோய் குணமான பின்பு அவரையும் போய் சந்தித்தார். நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? இரண்டாவது, அடுத்தவர்களுக்காக உயிரை கொடுத்தது, ஜெயிலில் வச்சு உயிரை கொடுத்து மேக்ஸ்வெல்லின் கோட்டை, ஆகஸ்ட் மாதம் 14 அவருடைய திருவிழா, 10 நோயாளிகள் தப்பிச்சு போயிட்டு, 10 திருடர்கள் தப்பிச்சு போயிட்டாங்க, அதில் 10 பேரை பிடிச்சி உள்ளே வச்சு கொள்ளணும்னு நினைக்காங்க, 10வது ஆள் கத்துறான், என்னை விட்டுருங்க எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்குது அப்படி சொல்லி, மேக்ஸிமிலியன் கோல்பே அவனை விட்டுருங்க, அவனுக்கு பதிலாக நான் சாகிறேன் என்று சொல்லி 10வது ஆளாக சென்று தன்னுடைய உயிரை கொடுத்தார். மகிழ்ச்சியாக கொடுத்தார், வேண்டாம் வெறுப்பாக கொடுக்கவில்லை. இறுதியாக 40 நாள் கழித்து அந்த 10 திருடர் பிடிபட்ட ஆளுங்க வெளியே எடுத்து பார்க்காங்க, மேக்ஸிமிலியன் கோல்பே மட்டும்தான் உயிரோடு இருந்தார், கார்பாலிக் ஆசிட் என்ற விஷ ஊசி ஏற்றப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். நாம் அடுத்தவங்களுக்காக உயிரை கொடுக்க வேண்டாம், அடுத்தவங்களோட உயிரை எடுக்காமலாவது நாம் இருக்கின்றோமா? குடும்பத்தில் அம்மா உயிரை பிள்ளைகள் எடுக்கு, பிள்ளைகள் உயிரை ஃப்ரெண்ட்ஸ் எடுக்காங்க, தொந்தரவு தொல்லை 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 தொல்லை, படி 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 படி, டென்ஷன் பண்ணாதீங்க குழந்தைகள் சுகர்கள். அடுத்தவர்களை புரிந்து கொள்கிறோமா? அடுத்தவர்களை உணர்ந்து கொள்கிறோமா? அடுத்தவர்களை அன்பு செய்கின்றோமா? அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய வாழ்வு அன்பு நிறைந்ததாக மாற, மன்னிப்பு நிறைந்ததாக மாற, ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியதாக மாற, எல்லாவற்றையும் தாண்டி நாம் நம்முடைய சிலுவைகளை தூக்கிக் கொள்ளக்கூடிய மாற வரத்தை நற்கரணை ஆண்டவரிடம் கேட்போம். அவர் நமக்கு எல்லா வரங்களையும் கொடுப்பார், இல்லங்களையும் உள்ளங்களையும் அவர் ஒருங்கிணைப்பார். அதற்கு நமது பாதுகாவலர் புனித ரோச் சிறப்பான பரிந்துரை செய்வாராக. ஆமென்.